பாடல் பிறந்த கதை. நான் பாடலாசிரியர் அருண் பாரதி. சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே. நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அழகான கதை என்ன அப்படின்னா, வந்து ஒரு சமயம் கம்போசிங் ரூமில் வந்து இந்த பாடலுக்கான டியூனை வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு எம்எஸ்வி. முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டுருக்காரு, கவிஞர் வரவே இல்லை, கண்ணதாசன் வரவே இல்லை. கண்ணதாசன் எப்போவுமே இந்த ட்ரிங்கிங்லே இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்க, கண்ணதா இது எம்எஸ்வி வந்து வாட்சை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஸ்ரீதர் சார் வந்து கேட்டிருக்காரு, என்னாச்சு நீங்கள் வாட்ச் பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்களே, என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லையா இந்த பாட்டை நான் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பணத்தோட்டம் படத்துக்கான ரீரெக்கார்டிங் வேலையெல்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு நான் போகணும், இன்னும் இந்த இவர் வரமாட்டேன்றாரே அப்படின்றாரு. இன்னும் டைமாக அவர் இன்னும் வரவே இல்லை, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பக்கவாத்திய ஆட்கள், அப்புறம் வந்து இசையமைப்பாளர், இயக்குனர், அப்புறம் கதாசிரியர்கள், அந்த ரெக்கார்டிங் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்ணதாசன் வரவே இல்லை. இப்போது எம்எஸ் விஸ்வநாதன் வந்து திருப்பி திருப்பி எம்எஸ் விஸ்வநாதன் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, அங்கே ரீ ரெக்கார்டிங் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து போய் எப்போவுமே எம்எஸ்வி அவர்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டார், என்னையே அந்த ஆளோட பெரிய ரோதனை ஆயிடுச்சு, எங்கிட்டாவது போய் குடிச்சிட்டு போய் இப்படி படுத்து கிடக்கிறாப்புல, பாட்டுலேருந்து வர மாட்டேன்றாப்புலன்ற மாதிரி கண்ணதாசனை அவர் திட்டார். ஸோ எப்போவுமே அவர் வந்து கண்ணதாசனை திட்ட மாட்டார். இந்த மாதிரி ஒரு கோபத்தில் அவருக்கு வந்து அந்த ஃபோன் கால் அழுத்தம் அதெல்லாம் காரணமாக அவர் வந்து ஏதோ திட்டார். திட்டின உடனே கொஞ்ச நேரத்துலேயே கண்ணதாசன் வந்து வந்திருக்கிறாரு. வந்த உடனே டியூன் வாசிங்க அப்படின்னு இருக்காங்க. எம்எஸ்வி வந்து அன்னைக்கு சிரிக்காமல் கொஞ்சம் அப்படியே கோபத்தோடைய அவருக்கு வந்து தான தானா தா நா நா அப்படின்னு வாசித்து காட்டியிருக்காரு. வாசித்து காமிச்சா இவர் என்னென்னமோ சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் வந்து, வேறு வேறு வரிகள்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லும்போது இப்போ ஸ்ரீதர் வந்து கதையை விளக்குறார். இந்த மாதிரி வந்து ஒரு கணவன் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறான், ஒரு டாக்டர் வந்து சிகிச்சை பண்ணிட்டுருக்காங்க, அவங்க வந்து ஒரு முன்னாள் காதலன் அப்படிங்கும்போது, இவங்க வந்து மனைவிட்ட வந்து நான் இறந்து போயிட்டேன்னா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லணும், இந்த சுச்சுவேஷனில் மனைவி வந்து கணவனை பார்த்து பாடணும் அப்படின்ற மாதிரியான சூழல் சொல்லும்போது கண்ணதாசன் வேறு வேறு வரிகள்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் கூட அந்த வரிகள் எதுவுமே வந்து ஸ்ரீதர் சாருக்கு பிடிக்கலை, எம்எஸ்விக்கும் பிடிக்கலை. அப்புறம் கண்ணதாசனும் கடுப்பாயிட்டார், நிறைய எழுதி கொடுக்குறோம் எதையுமே ஓகே பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு, சின்னலியா இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படி திரும்பும்போது அங்கே இருக்க ஒரு உதவியாளர் வந்து சொல்லி கொடுத்துறாரு, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எம்எஸ்சி வந்து உங்களை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டாரு, என்ன இந்த குடிச்சிட்டு குடிகாரத்தனமாக வரவே மாட்டேன்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டாரு. அப்படின்னோடனே என்னது எம்எஸ்வியா, நம்ம எம்எஸ்ஆ அப்படிலாம் அவன் சொல்ல மாட்டானே ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் நேரம் திரும்பி சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படி அந்த வேட்டி அப்படி இழுத்து கட்டிட்டு கண்ணதாசன் வந்து தனக்கே உண்டான கம்பீர நடையோட திருப்பி கம்போசிங் ரூமில் போய் உட்காந்துட்டு எம்எஸ்விட்ட கேட்டான், என்ன எம்எஸ்வி நீயே அப்படி சொன்ன, என்னால் நம்பவே முடியலையே நீ இப்படி சொன்னியாமே அப்படின்னோடனே எம்எஸ்வி வந்து லைட்டாக இல்லை அப்படின்னு இருக்காரு. இப்போ செட்டியூனை வாசி அப்படின்ட்டுருக்காரு. அப்போ டியூனை வாசிக்கும் போது இவர் உடனே கண்ணதாசன் வந்து சொல்லியிருக்காரு, சொன்னது நீ தானா சொல் 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 என் உயிரே அப்படிங்கும்போது ஸ்ரீதர் வந்து அப்படியே கை தட்டிட்டாரான், நான் எதிர்பார்த்தது இதுதான் கவிஞரே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாரான். அப்போது அந்த பாட்டு வரையும் வந்து அப்படி எம்எஸ்விக்கு வந்து ஒரு பெரிய கில்ட்டியாக இருக்குது, ஐயோ நம்ம சொன்னோம் அது அண்ணனுக்கு தெரிஞ்சு இப்போ அது அப்படியே பாட்டிலே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உடனே வந்து அதுவும் அந்த வரியில் வந்து சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே அப்படிங்கும்போது கண்ணதாசன் வந்து எம்எஸ்வியை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் கதாநாயகி வந்து தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னது நீதானா நீ எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட சூழலுக்கும் அங்கு நடந்த அந்த சூழலுக்கும் இடையே ரெண்டு பேருக்கு ரெண்டுக்குமே ஒத்து வர மாதிரியான ஒரு வரியை கண்ணதாசன் அந்த இடத்துல போட்டாருன்றது வந்து இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாட்டிலேருந்து என்னால் இப்போ வரையும் மீண்டு வரவே முடியல. இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு ஒரு பாடலை எடுத்துகிட்டு அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கதையோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாடல் பிறந்த கதையில் நான் உங்கள் பாடலாசிரியர் அருண் பாரதி.